சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தலை எப்போ பார்த்தாலும் அரிச்சிக்கிட்டே இருக்கும். எல்லா ஷாம்பையும் மாற்றி மாற்றி பார்ப்பாங்க, ஆனாலும் அரிப்பு மட்டும் நிற்கவே நிற்காது. அரிப்பு அதிகமாகுமே தவிர குறையவும் குறையாது. இதைத்தான் பொடுகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா இதோட தொல்லை அதிகமாயிடும். பொடுகுன்னா என்ன? நம்ம தலையில் இருக்கிற இறந்த செல்கள் எல்லாம் செதில் செதிலாக வர்றது தான் பொடுகு. பொடுகு ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா முடியோட வேர்லாம் பலம் இழந்துடும், அதனால் முடி கொட்ட ஆரம்பிக்கும். பொடுகு வந்த உடனேயே அதை நீக்கிறதுக்கான எளிய வீட்டு வைத்தியங்களை நாம் செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் இந்த பொடுகை கட்டுப்படுத்த முடியும். இந்த பொடுகு வர்றதுக்கு காரணம் என்ன? வறட்சியான சருமம், அவசரமாக தலைக்கு குளிச்சுட்டு நல்லா தலையை தோட்டாமல் இருக்கிறது, இதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி, சோப்பில் உள்ள கெமிக்கல் இதெல்லாம் தலையிலேயே தங்கிடும். இது பொடுகை உற்பத்தி பண்ணிடும். அதிகப்படியான ஷாம்பு பயன்படுத்துகிறதும் பொடுகு தொல்லைக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த பொடுகை எளிமையான வீட்டு வைத்திய முறையில் போக்கிட முடியும். அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கொழுந்து வேப்பிலையாக இதை மாதிரி பறித்து இதை சுத்தம் பண்ணிவிட்டு இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த வேப்பிலைக்கு பொடுகை போக்கக்கூடிய தன்மை இருக்குது, அதனால் நம்ம இதை சேர்த்துக்கிறோம். அடுத்தது கற்றாழை ஜெல். கற்றாழையில் உள்ள மேல் பகுதியை நீக்கிட்டு இந்த ஜெல்லை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஜெல் பார்த்திங்கன்னா சரும பராமரிப்புக்கு மட்டும் இல்லாமல் கூந்தலுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த ஜெல் பொடுகை போக்கக்கூடியது. ஒரு கற்றாழையில் உள்ள ஒரு பாதி ஜெல் நமக்கு போதும், அதையும் இந்த ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம். வெங்காய சாறு பார்த்திங்கன்னா பொடுகை போக்கக்கூடியது. அதுவும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் கிடச்சிதுன்னு வச்சிங்க, ரொம்ப நல்லது. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இந்த ஜாரில் போட்டுப்போம். இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை விட்டுப்போம், அவ்வளோதான். இதை மிக்சியில் அரைச்சிக்க வேண்டியது தான். இதை பாருங்கள், மிக்சியில் அரைச்சாச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிப்போம். இப்போ இதில் தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா பொடுகையும் போக்கும், உடம்புல உள்ள உஷ்ணத்தையும் குறைக்கும், அதனால் இதில் நம்ம தயிரை சேர்க்குறோம். அவ்வளவுதான், இதை நல்லா கலந்துக்கணும். இதை எப்படி பயன்படுத்தணும்? நாம் குளிக்க போகிற சமயத்தில் இதை தலையில் தடவி ஒரு மணி நேரம் ஊறணும். சைனஸ் பிரச்சனை இருந்ததுன்னா அவங்க அரை மணி நேரம் மட்டும் ஊறினா போதும், அதுக்கு மேலே இதை தலையில் வைக்க வேணும். ஒரு மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா தலையில் மைல்டு ஷாம்பை பயன்படுத்தி நல்லா தண்ணீரில் அலசி தலையை சுத்தம் பண்ணிடணும். வாரத்துக்கு 2 தடவை இந்த பேக்கை பயன்படுத்தினா போதும். ஒரு 3 வாரம், வாரத்துக்கு 2 நாள் அப்படிங்கிற முறையில் இதை பயன்படுத்தினாலே போதும். உங்கள் தலையில் உள்ள பொடுகெல்லாம் காணாமல் போயிடும், தலைமுடியும் நல்லா அடர்த்தியாக வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது எங்களை இன்னும் ஊக்கப்படுத்தும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.